ஸ்போர்ட்ஸ் செய்திகளை உடனுக்கு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்க போகும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கு தற்போது இந்திய அணியை பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமான மூணு பிளேயர் வந்து இடம் பிடிக்கல இது அனைத்து ரசிகர்களுக்குமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி மேற்கு இந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் தொடர்களை விளையாடி வராங்க தற்போது கட்டத்தை எட்டியிருக்கும் இந்த தொடர் முடிந்த பிறகு இந்தியா திரும்பும் இந்திய அணியினர் அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா கூட சொந்த நாட்டிலேயே மூன்று போட்டியில் கொண்ட டி டுவெண்டி தொடர் மற்றும் மூன்று போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட போறாங்க இதுல முதல் கட்டமா தற்போது இந்த டி தொடருக்கான இந்திய அணியை பதினைந்து பேர் கொண்ட வீரர்களா வெளியிட்டு இருக்காங்க பிசிசி இதுல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனா விராட் கோலி மற்றும் துணை கேப்டனா ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர் இருக்காங்க அடுத்ததான் கே எல் ராகுல் சிகர் தவான் ஷேயஸ் அய்யர் மணிஷ் பாண்டே ரிஷப் பண்ட் ஹார்டிக் பாண்டியா ரவீந்தர் ஜடேஜா குருனால் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் ராகுல் சஹர் கலீல் அகமது தீபக் சஹர் நவதீப் சைனி இந்த பதினைந்து பேர் தான் வந்து இந்த டீம்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இதுல என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா இந்திய அணியில மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி இடம்பெறல அதே போல நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்வி பும்ரா மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க மூணு பேரும் வந்து இந்திய அணியில வந்து இடம் பிடிக்கல இதுல புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா இவங்க இரண்டு பேரும் அணியில எடுக்கப்படல அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வா பார்க்கப்பட்டாலும் கூட மகேந்திர சிங் தோனி அணிக்கு தேர்வு செய்யப்படாது பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு ஏற்கனவே பிசிசிஐ பாத்தீங்கன்னா இந்த உலக கோப்பைக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி தானா முன்வந்து ஓய்வு அறிவித்துட்டா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சமயத்துல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்கும் இருபதோரு போட்டிக்கான கோப்பைக்கு இந்திய அணியை தயார்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதன் காரணத்தினால இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணியை உருவாக்கிட்டு இருக்காங்க பிசிசி அதன் தான் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனிக்கு இந்திய அணியில இடம் கொடுக்கல தற்போது பிசிசி இந்த போக்கு பார்க்கும் போது இனிமேல் மகேந்திர சிங் தோனிக்கு இந்திய அணியில நிரந்தரமா இடம் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால தற்போது தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அதிருத்தியில் இருக்காங்க இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி